இந்த கொரோனா அதை தொடர்ந்து அது ஒரு பொது சுகாதார நெருக்கடி. இந்த நோயை வந்து யாரும் கொண்டு வரல, ஆனா ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை, நம்பகத்தன்மையும் இல்லை. நான் உதாரணமா நீங்க சென்னையிலிருந்து பேசுறீங்க, நான் தென் மாவட்டத்தினுடைய தலைநகரம் மதுரையிலிருந்து பேசுகிறேன். இப்ப விருதுநகர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க செய்தியாளர் சொல்லுகிற அந்த விஷயத்துக்கும் அரசாங்கம் நேத்து வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 599 பேரு 600 பேருங்கிறப்ப விருதுநகர்ல கட்டுப்படுத்த இன்னைக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா, இதை குறைச்சிட்டாங்க, நம்பரை குறைச்சிட்டாங்க. உண்மையிலே 600 இருக்கு, இவங்க அறிவிச்சிருக்கிறது 300 அறிவிச்சிருக்காங்க. ஒன்று இன்னொரு கேள்வி கேட்கிறோம், சென்னையில மட்டும்தான் இப்படி 444 இல்ல மாவட்டங்கள்ல என்ன நிலைமை, வெளிப்படைத்தன்மையோட அறிவிங்க. ஒன்னு இரண்டாவது, ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கள் மாநகராட்சியினுடைய கமிஷனர்கள் இவங்க பாக்குறாங்க. இதை தவிர இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு சிறப்பு அதிகாரி ஒருத்தர் கூடுதலா அறிவிச்சாங்க, அவங்க அனைவருமே தேடப்படுகிறவருடைய பட்டியல்ல தான் பெரும்பாலான மாவட்டங்கள்ல விருதுநகர் உட்பட அந்த அதிகாரிகள் வருவதும் இல்ல, இந்த கலெக்டருக்கு வழிகாட்டுவதும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சுய தம்பட்டம், நீங்க துவக்கத்திலிருந்து பாருங்க, 3-4 அப்புறம் 10-4 இங்க மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த கொரோனாவுக்கு மக்கள் பணியில் ஈடுபட்டு அவர் மரணம் அடைந்த பொழுது அவ்வளவு தூரம் கொச்சப்படுத்தினாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் பாதிக்கப்படுகிற பொழுது இன்னொன்னு, துவக்கத்தில் நம்ம தமாக நண்பர் சொன்னார், முதல்வரும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஒத்துழைங்க ஒத்துழைங்க, ஒரு விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன விளம்பரம் போடுறாங்க, அனைவரும் முகக்கவசம் அணியுங்க. நீங்க அரசு தரப்புல நேற்றைக்கு தான் விலையில்லா முகக்கவசமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முகக்கவசம் கூட மக்களால் வாங்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உண்மை அதுதான் சார், அன்றாடம் சாப்பாட்டுக்கே மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். இதுல என்ன பிரச்சனைனா, இது வந்து நான் மதுரையிலிருந்து பேசுறேன், அது வந்து இந்த தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்கள்ல ஒரு தற்கொலை நடந்தது. நேற்றைக்கு முன்தினம் விருதுநகர்ல இதே போல தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்ல மருத்துவமனை இல்ல, அங்க மருந்து இல்ல, சரியான நேரத்துக்கு உணவு கிடைக்கிறது இல்ல, மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இந்த தற்கொலைகள் ஏன் நடக்குது, இந்த வகையான தற்கொலைகள் உன்னை எனக்கு கொரோனா வந்து விடுமோ அல்லது வந்துருச்சோ அப்படி நடக்கிற தற்கொலைகள் ஒரு பக்கம்னா, பொருளாதார சுமை தாங்க முடியாமல் ஈரோட்டில் ஒருத்தர் நெசவாளி ஒருவர்த்தர் அந்த கைத்தறி இதுலயே தூக்கு வச்சு தொங்குறதெல்லாம் பாக்குறோம். இதை எப்படி அட்ரஸ் பண்ணிருக்கு இந்த அரசாங்கம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஃப்ரம் த பிகினிங் ஒரு சுய தம்பட்டம் அடிப்பது, கட்டு சமூக பரவல் ஒத்துக்கொள்வதில் என்ன பிரச்சனை. மருத்துவ துறை நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, சமூக பரவல்னா என்ன அடையாளம்னா, நம்ம வந்து எங்கிருந்து இவருக்கு தொற்று ஏற்பட்டது என்று கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டால், அந்த கான்டாக்ட் பர்சன் என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், அதுதான் சமூக பரவல். அது சமூக பரவல், அதை ஒத்துக்கொண்டால் அதுக்கான டாக்டிக்ஸை வியூகத்தை மாத்தணும். ஆனா இன்று கூட முதல்வர் அவர்கள் தன்னுடைய உரையில சமூக பரவலாக மாறவில்லை. உண்மை அதுதான் சார், கிராமப்புறம் வரைக்கும் போயிடுச்சு. சென்னையில கட்டுப்படுத்திட்டோம் இல்ல, கேரள அரசே சில மாவட்டங்கள்ல சமூக பரவல் ஒத்துக்கிட்டாங்க. அது இன்னும் சொல்ல போனா முதல் தொற்று கேரளத்துலதான் கண்டறியப்பட்டது. ஓரளவு பலரும் பாராட்டுறாங்க, கேரளம் இதை சமாளிப்பதில் எங்களுக்கு சிரமம் இருக்குன்னு சொல்றாங்க, எங்களுக்கு சிரமமே இல்ல அப்படின்னு சொல்லல. ஆனா அந்த அரசாங்கமே சமூக பரவல் அறிவிச்சிட்டீங்கன்னா, மக்களை நீங்க எவ்வளவு சோதனை பண்றோம். இன்னைக்கு முதல்வரே என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருத்தரும் 2-3 வருது, ரேபிட் டெஸ்ட் துவக்கத்துல ஒரு குழப்பம் பண்ணீங்க, பல்வேறு மெத்தட்களை பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றாங்க, அந்த அனுபவங்களை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டாமா. இது அதே போல மருத்துவ உபகரணங்கள்ல ஒண்ணு இல்ல சார், இது ஒரு பக்கம் அந்த கொள்ளை நோய் காலத்தில் அடிக்கிறப்படுகிற கொள்ளை இருக்கு பாருங்க, ஏதாவது ஒரு வீட்டுல வந்து தகரட்டின் அடிக்கிறதுல மிகப்பெரிய அளவுக்கு குறைகேடு இருக்கிறதா சொல்றாங்க. இதையெல்லாம் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மை, எதிர்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, எதிர்கட்சிகள் சொல்றாங்க, இவங்க இப்ப தினந்தோறும் 3 சரியாயிரும் சொன்னார்ல, உடனே அவர் என்ன மருத்துவரா, எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஆலோசனை நடத்தினாங்க, எதிர்கட்சிகள் எது கேட்கணும், அவங்க எல்லாம் என்ன மருத்துவர்களா, மருத்துவர்களுடைய ஆலோசனையை கேளுங்க. போன லாக்டவுனுக்கு முன்னால மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த பொது முடக்கம் மட்டுமே பயன்படாது, இது வந்து கொசு அடிக்க கடப்பாறையை பயன்படுத்துற மாதிரின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நாளைக்கு என்ன ஆக போகுது, என் 31 பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய இல்லை. நீங்க கடைசி நேரத்துல தான் அறிவிக்க போறீங்க. நீங்க பல சமயங்கள் அறிவிக்கிற இந்த லாக்டவுனுக்கு அந்த ஜனங்களுக்கு பொருளாதார ரீதியாக என்ன உதவி என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. நீங்க ஜனங்களை பதட்டப்படுத்த வேண்டாம். ஆனா உண்மையிலேயே தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை மத்திய அரசிடம் நிதி பெறுவதில் இருக்கக்கூடிய அந்த தயக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மாவட்ட மருத்துவமனைகள்ல பெட்டு இல்லைங்கிறது உண்மை, ஆனா இருக்குன்னு சொல்றாங்க. பெட்டு என்பது ஒரு படுக்கையை மட்டும் போடுறது இல்ல, அதுக்கான மருந்து இருக்கா,
மருத்துவர்கள் அட்டன் பண்றாங்களா என்கிற கேள்விகளோடு தயவு செய்து கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு. இது ஒன்றும் அரசாங்கத்தினுடைய கௌரவ பிரச்சனை இல்ல, மக்களினுடைய உயிர் பிரச்சனை. இந்த அணுகுமுறை தமிழக அரசினம் இருக்கிற எந்த எந்த மக்கள் வேண்டுமானாலும் ஸ்டாப் கொரோனா அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் விவரம், எவ்வளவு பெட் இருக்கு, எவ்வளவு பெட் ஆக்குபை பண்ணிருக்காங்க, நாங்க வெட்ட வெளிச்சமா எல்லாரும் கண் முன்னாலையும் வைக்கிறோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வெளிப்படைத்தன்மை வேணும்ன்றாங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, கொடூரமான விஷயம், ஒருத்தர் கொரோனாவில இறந்தால் அவருடைய உடலை அப்புறப்படுத்துவதில் கூட தேவையற்ற காலதாமதம் ஏற்படுது. ஏன்னா அவர் எடுத்து ஃப்ரீசர் வைக்க முடியல, அதற்கான உரிய வழிமுறைகளோடு அடக்கம் பண்ண வேண்டியிருக்கு. நான் கேட்கிறேன் சார், எனக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கு, என் பக்கத்துல ஒருத்தர் ஒரு பிணம் வந்து ஒரு காலையில இறந்தவரை சாயந்தரம் வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா என்னுடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று. சரி, கொரோனாவுல சிகிச்சை பெற்று வந்தவர்கள் பக்கம் பக்கமா சமூக வலைதளங்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். சிகிச்சை மருந்தே இல்லை, பிறகு சிகிச்சையால் குணம் பெற்றார்கள், சிகிச்சையால் குணம் பெற்றார்கள் ஒரு புள்ளி வரத்தை அறிவிக்கிறதா?